தன்னுயிர் போல மண்ணுயிரையும் நேசிக்க வேண்டும் எனும் தமிழர்களின் வழக்கத்தை பிரதிபலிக்க செய்வதே மாட்டுப்பொங்கல் திருநாள். அத்திருநாளிலே மாடுகள் உட்பட இதர கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் வகையில் உழவர்கள் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர். அந்த வகையில் இன்று செந்தூல் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற மாட்டுப்பொங்கல் குறித்த சிறப்பு கண்ணோட்டத்துடன் நமது நிருபர் ஆனந்த ஜோதிசேகர். கிராமப்புறங்களில் மாட்டுப்பொங்கல் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் பட்டணப்புறங்களில் அதனை காண்பது மிகவும் அரிதாகவே இருக்கின்றது. ஆனால் இது போன்ற ஆலயங்களில் மாடுகளை வரவழைத்து பூஜை செய்து இத்திருநாளை கொண்டாடுவது அந்த குறையை போக்குகின்றது. நவீனத்துவம் விவசாயத்துறையை ஆக்கிரமித்து வந்தாலும் கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் மாடுகள் இல்லாத விவசாயமே இல்லை எனலாம். இருந்த போதிலும் இது போன்ற திருநாள் ஒட்டிய நமது முன்னோர் வழிவந்த பண்பாடு ஒருபோதும் மக்கள் மத்தியில் குறைந்துவிடக் கூடாது எனும் நோக்கில் தலைநகர் செந்தூல் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கு மாடுகளுக்கென்று தொழுவம் அமைத்து இடவசதிகள் ஏற்பாடு செய்து அவற்றை வளர்த்து வருவதாக 45 ஆண்டு காலமாக அவ்வாலயத்தின் குருக்களாக பணிபுரியும் மணிவண்ணன் முனியாண்டி தெரிவித்தார். மாட்டு பொங்கல் வந்து நம்ம வந்து எல்லா சாப்பாட்டுக்கெல்லாம் உழவர் தொழில் தானே, அதனால் அரிசி சாப்பாடுக்கு மாடை வச்சு அந்த காலத்தில் உழுது அந்த அரிசி எடுத்து நம்மலாம் சாப்பிட்றதுனால மாடுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாரம்பரியமாக என்ன முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதை தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இந்த மாட்டு கொட்டாயை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப காலமாக உள்ள மாட்டு கொட்டாயி. அது என்னவோ நாங்கள் அந்த பழக்கத்தை மாற்றாம நாங்கள் அப்படியே செஞ்சு வச்சுருக்கோம். 100 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் இருக்கும் மாட்டு தொழுவத்தில் தற்போது 9 மாடுகளும் இதர கால்நடைகளும் இருப்பதாக மணிவண்ணன் மேலும் கூறினார். இங்குள்ள மாடுகளிடமிருந்து கறக்கப்படும் பால் இவ்வாலயத்தின் வழிபாடுகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் உபயோகிக்கப்படுகின்றன. மனிதனைப் போலவே தனது இரத்தத்தில் ஒரு பாதியை பாலாக பிரித்து தரும் அந்த உயிரினங்களை தம்முடைய பிள்ளைகளைப் போன்று 12 ஆண்டுகளாக பராமரித்து வருகின்றார் தினேஷ் பழனிசாமி. காலை எந்திரிப்போம், ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு மாடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு வைக்கணும். அதுக்கப்புறம் அவுத்து விட்டால் திருப்பி தரையில் போய் மேய்ஞ்சிட்டு திருப்பி ஒரு 2 மணிக்கு அவுத்து விடுவோம். திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு திருப்பி மேய்ஞ்சிட்டு திருப்பி இங்கே வந்துடும். அது புண்ணாக்கு தண்ணி எல்லாமே மதியம் 2 மணிக்கே வச்சுருவோம். எல்லாமே குளிச்சு கிழிச்சு மாடு எல்லாம் அந்த இடம்லாம் கழுவி எல்லாம் பண்ணிடுவோம். அப்புறம் மாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கழுவிடுவோம். திருப்பி நேற்று கழுவோம், இன்றைக்கு மாடு குளிப்பாட்டுவோம். அது மாடை குளிப்பாட்டி சந்தன பொட்டெல்லாம் வச்சு கரும்பு மாலை எல்லாம் கட்டி வேட்டியெல்லாம் கட்டி இன்றைக்கு காலையில்தான் நாங்கள் அலங்கரிப்போம். மாட்டு பொங்கல் என்பதால் மாடுகள் அனைத்தும் மலர் மாலைகள், கரும்பு மாலைகள், வேஷ்டி, சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பொங்கல் பொங்கியவுடன் தொழுவத்திலேயே கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டு அங்குள்ள மாடுகளுக்கும் அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கல் பழங்கள் போன்றவை வழங்கப்பட்டன. கால சுழற்சிக்கு ஏற்ப தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் பலரும் பட்டணப்புறங்களுக்கு மாற்றலாகி சென்றுவிட்ட நிலையில் தொழில், இடம், பொருளாதாரம் போன்ற காரணங்களின் அடிப்படையினால் கிராமப்புறங்களில் கொண்டாடப்படும் மாட்டுப்பொங்கல் தற்போது பட்டணப்புறங்களில் கொண்டாடப்படுவதில்லை. ஆகையால் அந்த திருநாளின் சிறப்பை காணவும் அனுபவிக்கவும் இன்று காலை மக்கள் செந்தூல் வட்டாரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு வருகை புரிந்திருந்தனர். என்னோட சின்ன வயசு காலத்தில் 10 வயசு இருக்கும்போது நான் பொங்கல்லாம் பார்த்துருக்குறேன். அதோட பொங்கல் கிடையாது, கோலம்பருக்கு வந்துட்டோன்னா பொங்கல் பார்த்ததே இல்லை. இன்றைக்கு தான் இது ஒரு கொடுப்பனை நம்மளுக்கு, இந்த பொங்கல் பார்க்கறது இது ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு நமக்கு எல்லாருக்குமே கிடச்சிடாது இந்த பொங்கல். இது வந்து ஐயோ எங்களுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம்னு தான் சொல்கிறது. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணைங்க, ஒரு ஒரு வயசானவங்க வருவாங்க, ஒரு 50 மாதம் 30 மாதம் மாடை கொண்டு வருவாங்க அப்படி பண்ணையில். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ பஸ் ஏறி காடு ஏறி வரணுமா இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து பார்க்கணுமா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். இது வருஷம் வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாட்டுப்பொங்கல் மீஸ் பண்ணாமல் வந்துடுவோம் பார்க்குறதுக்கு. நகர்ப்புறங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி இது வந்து எடுத்து செய்கிறது வந்து நமக்கெல்லாம் மிக சிறப்பு, மிகவும் சிறப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அனுபவம் வந்து ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாதது, ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. அதுவும் இந்த நகரத்தார் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது ரொம்ப நம்மளுக்கு தமிழர்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. வீரத்திற்கு அடையாளமாகவும் வேளாண்மைக்கு தோழனாகவும் உழவனுக்கு தொண்டனாகவும் விளங்கும் மாடுகளை பொங்கல் வைக்கும் நாளில் மட்டும் கொண்டாடாமல் வரக்கூடிய அனைத்து நாள்களிலும் அந்த உயிர்களை போற்றிடுவோமாக.